फ्रेंड्स इनके ना உங்களுக்கு பருப்பு எதுமே யூஸ் பண்ணாம நல்ல சாஃப்ட்டா எப்படி ஆப்பம் பண்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் இந்த ஆப்பத்துக்கு நல்ல சூட்டபலா இருக்கற நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல தேங்காய் பாலும் அதே மாதிரி கேரளா ஸ்டைல்ல வந்துட்டு வெஜிடபிள் ஸ்டூ இதுமே வந்துட்டு எப்படி பண்றதுங்கறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற वीडियोसலாம் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்கு போலாம் வெல்கம் டு தேவிஸ் குக்கரி ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பம் பண்றதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கேன் இது பாத்தீங்கன்னா காலி கிலோ பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளவு அரிசி வேணுமோ நீங்க அவ்வளவு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணனும் ஒரு நாளில இருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணனும் அப்பதான் வந்து ஆப்பம் உங்களுக்கு ஒயிட்டா வரும் அதுக்கு அப்புறம் இது 1 hour நல்லா ஊற வச்சி கிரைண்டர்ல அரைங்க மிக்ஸில அரைக்காதீங்க கிரைண்டர்ல நல்ல நைஸா ஸ்மூத்தியா அரைங்க கொஞ்சம் திக்கா அரைங்க அரைச்ச மாவுல 10% மாவு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் அரைச்ச மாவுல ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துக்கேன் லோ ஃப்ளேம்ல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது நாம வந்து கஞ்சி காச்ச போறோம் இதுதான் வந்துட்டு நாம செய்யற ஆப்பத்துக்கு வந்து நல்ல சாஃப்ட் கொடுக்கும் நல்ல ப்ளஃபியா வரும் நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா இத வந்து நல்லா mix பண்ணுங்க கட்டி பிடிக்க கட்டி பிடிச்சா இப்ப கட்டி நம்ம வந்து கலர கலர கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் நான் அத பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்க வந்து நல்லா mix பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இன் கேஸ் கட்டி பிடிச்சிருச்சு அப்படினா நீங்க என்ன பண்ணுங்கனா அந்த அந்த பேஸ்ட வந்து நல்லா ஆறன அப்புறம் மிக்ஸில ஒரு சுத்து சுத்தி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அத வந்து நீங்க இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கஞ்சியை வந்துட்டு நம்ம மிச்ச வச்சிருந்தோம் இல்லையா அந்த மாவுல mix பண்ணிக்கலாம் mix பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையுமே நல்லா mix பண்ணிக்கோங்க இதுல வந்து உப்பு எதுமே நாம வந்து ஆட் பண்ண கூடாது நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மாவு ஆட்டன மாவும் கஞ்சி காச்சன மாவும் எல்லாத்தையுமே ரெண்டும் நல்லா mix பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் mix பண்ணி ஒரு 10 மணி நேரம் இது வந்துட்டு நீங்க வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க இது வந்து நான் நீங்க வந்து முந்தன எண்ணிக்கை பண்றீங்களோ அதுக்கு முந்தன நாளே இது நீங்க பண்ணி வச்சிரணும் ஒரு 10 மணி நேரம் இது வெளியே இருக்கணும் ஃபிரிட்ஜ்ல வைக்க கூடாது வெளியே வச்சிடுங்க இப்போ வந்துட்டு இந்த ஆப்பத்துக்கு நாம வந்துட்டு தேங்காய் பால் பண்ணலாம் அது எப்படின் பண்றதுன்னு நான் பார்க்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கேன் அதல வந்துட்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வாசனை வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கணும் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுனா அப்புறமா தேகட்டும் ஆப்போம் அதனால மைல்டா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணத நாம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இத நீங்க துணியில கூட நல்லா வடிகட்டி நீங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கோகனட்ல ரெண்டுல இருந்து மூணு தடவை நீங்க வந்து பால் எடுக்கலாம் இப்போ கோகனட் மில்க் ரெடி நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேரளா ஸ்டைல்ல வந்து வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இந்த மூணுமே வந்து பொடியா கட் பண்ணி 10 நிமிஷம் வேக வச்சிருக்கேன் 10 நிமிஷம் வெந்த அப்புறம் இத வடிகட்டி ஒரு கோல்ட் நார்மல் வாட்டர்ல வந்து இத போட்டுருங்க அப்பதான் கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ இதுக்கு வந்து இந்த கேரளா இந்த இந்த வெஜிடபிள் ஸ்டூ பண்றதுக்கு நம்ம வந்து நமக்கு தேங்காய் பால் வேணும் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் அதுல வந்து தண்ணி ஆட் பண்ணி இதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டூ பண்ண ஆரம்பிச்சிரலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு வாணலி எடுத்துக்கேன் அதல வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்றேன் இந்த டிஷ் வந்து நீங்க தேங்காய் எண்ணெயில தான் பண்ணனும் அப்பதான் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி கட் பண்ணது சின்ன துண்டா கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் மூணுமே வந்துட்டு தேங்காயில வதக்கணும் அதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் இதல ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நீங்க யூஸ் பண்ணனும் அப்பதான் இந்த டிஷ் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ண உடனே ரொம்ப வதக்க கூடாது பெரிய வெங்காயத்தோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆக கூடாது நல்லா ஒரு ரெண்டு வதக்க வதக்கிட்டு உடனே தண்ணி ஊத்திக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திர்க்கேன் தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வெங்காயம் வேகட்டும் இப்ப
ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். வெங்காயம் வெந்த உடனே நம்ம குக்க பண்ணி வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாங்க நம்ம கோல்டு வாட்டர் போட்டதுனால கலர் சேஞ்ச் ஆகலை, அப்படியே இருக்குது. இப்போ இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அதுவும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து திரியாது, உடஞ்சி போகாது, அது வந்து உடையாது, உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும். இது நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டியானது நம்ம இறக்கணும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு போட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா க்ரீமியாக வரணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும், உங்களுக்கு தேங்காய் பால் வந்து தெரியாது. இப்போ பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஆப்பாசோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு வந்து 10 hours அப்புறம் நல்லா புசுன்னு வரும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் சோடா. குக்கிங் சோடா வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். பார்ப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சுகர் உப்பு குறைவாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பா சுடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்பா சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படி அப்படியே நீங்கள் ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஆப்பம் வந்து ஆப்பா சட்டி காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்பா சட்டி காஞ்ச உடனே இப்போ நாம் வந்துட்டு இதில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இந்த மாவு ஆட் பண்ண உடனே எல்லா பக்கமும் அப்படியே வந்து பரப்பி விடுங்க. எல்லா பக்கமும் பரவணும். எல்லா பக்கம் பரவணும். அப்புறம் இதில் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சென்டரில் வந்துட்டு நீங்கள் அப்போயே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இல்லை ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது குக்கிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆப்பம் வந்துடுச்சுன்னா அந்த எல்லா பக்கம் ஓரெல்லாம் அப்படியே அப்படியே எழுந்து வரும். இப்போ இந்த மாதிரி எழுந்து வந்துடுச்சுனாலே ஆப்பம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஆப்பமும் ரெடி. அதுக்கு சூட்டபிளான சைட் டிஷ்ஷும் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.